السلام عليكم. இது எலெக்ஷன் சீசன். எல்லா கட்சிகளும் களத்தில் இருக்கின்றன. ஏன் சுயேட்சை அபேட்சகர்களும் பல இடத்தில் போட்டியிடுகிறார்கள். அவர் என்ன நினைத்து போட்டியிடுகிறார் என்பது அவர்களுக்கு தான் வெளிச்சம். ஓட்டை பிரிப்பதற்காகவும் சில இடத்தில் சிலர் போட்டியிடுகிறார்கள். இது ஒரு சூழ்ச்சியாகவும் கருதப்படுகிறது. எல்லா கட்சியினரும் இந்த எலெக்ஷனில் களமிறங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக எல்லா பிரயத்தனங்களையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் அசம்பாவிதமும் நடந்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பல கட்சிகள் இருக்கின்றன. அந்த கட்சிகளிலும் மக்கள் சேர்ந்திருக்கிறார்கள். எந்த கட்சியிலும் மக்கள் இருந்தாலும் அவர்களுக்கு உரிமை உண்டு. நாம் ஒரு கட்சி சேர்ந்தவராக இருக்கலாம், எந்த கட்சியும் சேராதவர்களாகவும் இருக்கலாம். நாம் யாரிடமும் எந்த விதத்திலும் எந்த நிலையிலும் எப்போதும் கோபமோ குரோதமோ கொள்ளவே கூடாது. ஓட்டு கேட்பதற்காக நம்முடைய இல்லத்திற்கும் கட்சி சம்பந்தப்பட்டவர்கள் வருவார்கள். அவர்களுடைய போக்கு எப்படி இருந்தாலும் நம்முடைய போக்கு நன்றாக இருக்க வேண்டும். யாராவது ஒருவர் கட்சி தொண்டர்கள் தொந்தரவு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு நாம் பதிலாக தொந்தரவு கொடுக்க முடியாது, கொடுக்கக்கூடாது. கட்சி தொண்டர்கள் ஆவேசத்தில் இருப்பார்கள். நாம் அதையெல்லாம் புறக்கணித்துவிட்டு நம்முடைய போக்கு அவர்களிடம் நல்ல விதமாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு சில சம்பவங்களை பற்றி நான் சொன்னேனே, அது எப்படி நடந்தது, எங்கே நடந்தது, ஏன் நடந்தது, அதற்கு யார் காரணக்கர்த்தா என்பதை அந்த ஊர் வாசிகள் தான் அறிவார்கள். போலீஸுக்கு தெரியும், கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தெரியும், அங்கு இருப்பவர்களுக்கு தெரியும், நமக்கு ஒன்றும் தெரியாது. நாம் எதிலும் தேவையில்லாத முறையில் தலையிடக்கூடாது. அது உள்ளூர் பிரச்சனை, அங்கு இருப்பவர்கள் அதை தீர்த்து கொள்வார்கள். அதை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புவதால் நமக்கு என்ன பயன், யாருக்கு என்ன பயன், ஒன்றும் இல்லை. இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில சமயம் ஆவேசத்தில் சில இருப்பார்கள். அதற்கெல்லாம் பதில் கொடுத்து கொண்டிருக்க யாராலும் முடியாது, நம்மாலும் முடியாது. நாம் மௌனம் சாதிக்க வேண்டும். நம்மிடத்தில் வருபவர்களிடம் நம்முடைய போக்கு நன்றாக இருக்கவும் இருக்க வேண்டும். நாம் எப்போதும் எங்கும் கட்சி தொண்டர்கள் எதை சொன்னாலும் நாம் கோபத்தில் வந்து எதையும் பதிலாக சொல்லக்கூடாது. இது நல்லதல்ல. நாம் அமைதி காக்க வேண்டும். இது ரமஜான் மாதம். இந்த மாதத்தில் நம்முடைய சபர் உச்சகட்டத்தில் இருக்க வேண்டும். நாம் சபர் கொள்ளுபவராக இருக்க வேண்டும். எந்த தொந்தரவிலும் இருக்கக்கூடாது. ஏன், நமக்கு திருமறையில் கூறப்பட்டிருக்கிறது, யாராவது தொந்தரவு செய்ய விரும்பினால் நான் நோன்பு இருக்கிறேன் என்று சொல்லிவிடும்படி அல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு ஏன் நமக்கு கவலை? நம்முடைய வாதம் யாருடனும் இருக்கக்கூடாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விஎன்கே நியூஸ் அண்ட் வியூஸ் மற்றும் சென்னை ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய வாட்ஸ்அப் குரூப் வெளியில் இருக்கும் தோழர்களுக்கு நான் பணிவாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.